நேயர்கள் அனைவரையும் டோக்கியோ 24/7 யூடியூப் காணொலிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமை, அரசியல் விமர்சகர், பொது ஊடக ஆர்வலர் திரு ஜெகதீசன் அவர்களை நான் நிகழ்ச்சிக்காக சந்திக்கின்றேன். வாருங்கள் ஜெகதீசன். வணக்கம் ஜெகதீசன். இப்போது முக்கியமான பேச போகிறது தமிழ்நாடுடைய உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள், அதாவது 9 மாவட்டங்களில் வந்துட்டு 140 மாவட்ட ஒன்றிய கவுன்சிலும் 1381 உள்ளாட்சி ஒன்றிய கவுன்சில், இது மாவட்ட கவுன்சில் அது ஒன்றிய கவுன்சில். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம், திமுக 138 இடங்களில் மாவட்ட கவுன்சிலர், 2-2 அதிமுக, 1381 இடங்களில் திமுக கூட்டணி 1000 மேற்பட்ட இடங்களை பண்ணியிருக்காங்க. அதில் திருமாவளவனுடைய கட்சி 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. பாமக மற்ற கட்சிகளுடைய விஷயங்கள், நாம் தமிழர் கட்சி, மனிதநேய மக்கள் நீதி மையம்லாம், மக்கள் நீதி மையமும் இதுவும் அடையாளமே இல்லை. இப்போ ஓவரால் பெர்செப்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுகவுடைய இந்த இமாலய வெற்றின்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஒன்று, நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தல் எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் வந்து 96 தான் தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தல் பார்த்துட்டு வரும்பொழுது, ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். அப்போது எது ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அவர்களுக்கு ஆனால் அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பார்த்துட்டு வரோம். நீங்கள் 2011 வரைக்கும் இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஒரு எக்ஸப்ஷனாக நடந்தது பார்த்தீங்கன்னா 2019 சில மாவட்டங்களுக்கு ஊழல் சேர்த்து நடக்கும் பொழுது, அப்பொழுது மக்களுக்கு அடுத்ததாக திமுக வரலாம்ங்கிறனால அவங்களுக்கு ஒரு அதிகப்படியான வாக்களித்தாங்க, ஒரு 55%, 60%, அதிமுகவும் 40% வாக்களித்தாங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தல்கள்லையுமே நீங்கள் இந்த கம்பேரிசன், இந்த திமுக ஒரு இமாலய வெற்றி, அதிமுக ஒரு படுதோல்வின்னு சொல்லும் பொழுது நான் கம்பேர் பண்ண விரும்புகிறது 2011 ஊரக உள்ளாட்சி தேர்தல். 2011 மொத்தமாக நடந்ததில் மாவட்ட கவுன்சிலர்கள் வந்து அப்பொழுது அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 522 பேர் செலக்ட் ஆனாங்க. அப்போ திமுக எலக்ட் ஆனது வெறும் 26 பேர் தான், மாவட்ட கவுன்சிலர்கள் 26 பேர் தான். ஸோ அதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு சொல்லுங்கள், நாம 9 மாவட்டம், 9 மாவட்டங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது 138-2 இந்த 9 மாவட்டங்கள், 138-2. அதே மாதிரி ஒன்றிய கவுன்சிலர் 2011 பார்க்கும்பொழுது 3700 இடங்கள் வந்து அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க, 900 இடங்கள் வந்து திமுக ஜெயிச்சிருந்தாங்க 11. இதில் என்ன ஒரு விஷயம், நீங்கள் ஒரு வேற்றுமைனா அன்னைக்கு திமுக எதிர்கட்சி கூட கிடையாது. ஏன்னா அன்னைக்கு திமுக வந்து தேமுதிக தான் எதிர்கட்சியாக இருந்தது, கேப்டன் விஜயகாந்த் தான் வந்து இருந்தார் அப்படிங்கிற தெரியும். இப்பொழுது ஒரு டீசென்ட்டான எதிர்கட்சியாக மக்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை எலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 66 இடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்பொழுது, அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் கம்மியாக தான் வெல்லுவாங்கிற தெரியும், ஒன்றிய கவுன்சிலர்கள் கம்மியாக தான் வெல்லுவாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த அளவிற்கு ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்காங்கல்ல, அதுதான் இன்னைக்கு பெரிய பேசுபொருளாக இருக்கணும்னு. அதாவது 77 அப்புறம் திண்டுக்கல் மாயத்தேவருடைய தேர்தல், 77 எம்ஜிஆர், 80 எம்ஜிஆர், 84, 87 எம்ஜிஆருடைய மரணம், 89, 91, 96, 2001, 2006, 2011, 2016. இந்த நீண்ட நெடிய வரலாற்றில் அதிமுகவுடைய வரலாற்று மாயத்தேவர்லேருந்து நம்ம பார்க்குற போது, அதிமுக செல்வி ஜெயலலிதாவுடைய தலைமையிலும் இவ்வளவு பெரும் தோல்வியை ஒரு காலமும் சந்தித்ததில்லை. இப்பொழுது இந்த தோல்விக்கு அப்புறம் அதிமுகவில் என்ன நடக்கப் போகிறதாக நீங்கள் யோசிக்கின்றீர்கள்? ஒன்று, இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த தோல்விக்கு அதிமுகவும் ஒரு மிக முக்கியமான காரணம். ஒரு பக்கம் திமுக சில நேர்மறையான விஷயங்கள் செயல்பட்டுருக்கு நான் பார்க்குறேன். நீங்கள் குறிப்பாக வந்து இந்த மகளிருக்கான இலவச பேருந்துங்கிறது கிராமப்புறங்கள் நல்லா வேலை செஞ்சுருக்கு. ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 40 ரூபா 50 ரூபா பஸ்ஸில் கொடுத்து போயிட்டு இருந்தேன், 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி குறைஞ்சிருக்கிறது. விவசாய கூலிகளாக இருப்பவர்கள், நீ கூலி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் குறைஞ்சிருக்குங்கிறது பெரிய எஃபர்ட் போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஆவின் பால் விலை குறைப்பு, பெட்ரோல் விலை குறைப்பு போன்ற விஷயங்கள்லாம் நேர்மறையாக ஒர்க் அவுட்டான விஷயங்கள். கொரோனாவுக்கு 4000 ரூபா வந்த உடனே கொடுத்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுக பக்கம் நீங்க பார்க்க, இன்னொன்று ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கே போகல. நீங்க வந்து எப்படி கலைஞரும் ஜெயலலிதாவும் முதலமைச்சராகவும் பிரச்சாரத்துக்கு போகலையோ அதே ஒரு ஃபார்முலா அவர் ஃபாலோ பண்ணிட்டார். ஆனால் இந்த பக்கம் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போனார், ஓபிஎஸ் போனார், வேலுமணி போனார், வீரமணி போனார், எல்லாமே போனாங்க. இப்படி போயும் ஏன் இவ்வளோ படுதோல்வின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை அதிமுகவை வந்து மக்கள் எந்த அளவுக்கு நம்புகிறாங்க, எந்த அளவுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி அதிமுக மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள், இந்த ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கலாம், இந்த கொடநாடு வழக்காக இருக்கலாம், ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை அங்கே இருக்கிறாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் இந்த ஊரக உள்ளாட்சியில் யார் அதிகமாக வேலை செய்வாங்கன்னா மாவட்டத்துக்கு தொண்டர்கள் வேலை செய்வாங்க. நீங்கள் தொண்டர்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்களை எந்த அளவுக்கு நீங்கள் உத்தியோகப்படுத்துறீங்க? சும்மா நீங்கள் கடிதம் எழுதுறீங்களா, உத்தியோகமாக உத்தியமாக வேலை செய்யணும் எழுதி கொடுத்தா வேலை செஞ்சுருவாங்களா? கண்டிப்பாக. நீங்கள் முதல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் திமுக மேலே நிறைய விமர்சனங்கள் பண்ணலாம், ஆனால் போன 5 வருடங்களில் ஒரு எதிர்கட்சியாக நல்லா செயல்பட்டாங்கிறத பார்த்தோம். மக்கள் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எடுத்து பேசுகிறாங்க. இன்னைக்கு அதிமுக எடுத்து பேசுகிற பிரச்சனைகள் என்ன? கொடநாடுல எனக்கு கைது பண்ண போகிறாங்க, கைது பண்ணாதுன்னு போய் பேனர் பிடிக்கிறாரு. ஊழல் பண்ணாங்க, எங்களுக்கு கைது பண்ணாதீங்கன்னு பேனர் பிடிக்கிறார். தங்களோட சொந்த பிரச்சனைகளுக்கு காண்பிக்கிற அந்த வேகத்தை மக்கள் பிரச்சனைகளுக்கு காண்பிக்கிறாங்களா?
தொடர்ச்சியாக நீட் தேர்வு மட்டும்தான் பேசுகிறாங்க. அதை தாண்டி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. செய்யும் இன்றைக்கி வந்து மக்கள் நீதி மையத்திலாம் தொடர்ச்சியாக அறிக்கைகள் வருது. நாம் தமிழர் கட்சி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தருமே நான் தான் நாம் தமிழர் கட்சி நான் தான் சொல்லி சொல்கிறார், மக்கள் நீதி மையம் நான் எதிர்கட்சின்னு சொல்லி சொல்கிறார், அண்ணாமலை சொல்கிறார் நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அளவிற்கு பலவீனமாக அதிமுக இருக்கு, பலவீனமாக இருக்கு. இப்போ குறிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா, சைக்காலஜிக்கலாக வந்து இந்த கொடநாடு கொலை வழக்கு அடுத்த கட்டத்தில் வேறையே போயிருக்கு. சயான், வாழையாடி ரவி, வாழையாடி மனோஜ், சந்தோஷ் சுவாமி, இவர்கள் நிறைய பேர் அப்ரூவ் ஆகிற மாதிரி எனக்கு சில விஷயங்கள் நடக்குது. ஒரு கால் இது பெரும் சிக்கலை அதிமுகவுக்கு குறிப்பாக எடப்பாடிக்கு ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா? சட்ட சிக்கலை, அல்லது ஒருவேளை இப்படியும் பேசிக்கொள்கிறார்கள் அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்து இந்த வழக்கு நீத்து போயிடும் அப்படின்னும் மக்களிடத்திலேயான பார்வை இருக்கிறது. கொடநாடு வழக்கு எப்படி போகும் நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் பெரிய அளவில் அவங்களுக்கு செட்பேக்கு, எடப்பாடிக்கு தோல்வி, கொடநாடு வழக்கு அடுத்த ஒரு பெரும் டார்கெட்டாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து கொடநாடில் வந்து நம்ம ஒரு முன்முடிவுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு வந்தால் கூட, ஆனால் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாதாரண மக்களுக்கு கூட ஒரு சந்தேகம் எழுந்துருச்சு. நம்ம ரொம்ப சாதாரண பேசும்போது எடப்பாடி அதுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் நம்ம ஒரு முன்முடிவுகளுக்கு சாமானியர்கள்ட்ட பேசுகிறாங்க. நான் ஒரு பல இடங்களில் போகும்போது ரொம்ப இயல்பாக கேட்குறாங்க, இது 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 அவருக்கு அவருக்கு தொடர்பு இருக்கும்னு சொல்லி கேட்குறேன். நான் இல்லை அந்த மாதிரி முடிவுகளுக்கு போவேணா, அது என்ன வழக்கு எப்படி திசை? நீங்கள் கொடநாடு வழக்கு பொறுத்த வரைக்கும் முதல்ல பல விஷயங்கள் மீடியாவுக்கு வந்தது. நீங்கள் நிறைய பேசுகிறாங்க மாறியது, ஒவ்வொரு வழக்கையும் வந்து அதாவது தனித்தனியாக இருந்த வழக்கெல்லாம் தூசு தட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்பொழுது சில விஷயங்கள் ரகசியமாக காக்கப்படுகிறது நான் பார்க்குறேன். பல விஷயங்கள் வந்து வெளியே வராமல், மீடியாவுக்கு வெளியே வராமல் உள்ள பல விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு விஷயத்தில் திமுக தெளிவாக இருக்கலாம். ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா திமுக வட்டத்துக்குள் நடந்துகிட்டு இருக்கீங்களா? அதிகார மட்டத்தில், அதிகார மட்டத்தில், காவல்துறை மட்டத்தில், நீங்கள் காவல்துறை மட்டத்தில் லீகல் ப்ராசஸ் நீங்கள் வந்து வெளியே வராமல், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் என்ன நடக்குதுங்கிறது வெளியே கசிவிடப்பட்டது. இப்பொழுது கசிவிடாமல் சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். ஒன்று, திமுக தெளிவாக இருக்காங்கன்னு தோணுது. நீங்கள் உடனடியாக எடப்பாடி குற்றம் சாட்டுறதோ இல்லை எடப்பாடியை வந்து கைது பண்ணுறதோ அப்படிங்கிறது, நாளைக்கு ஒருவேளை இவர் அந்த மாதிரி அதில் நீதிமன்றத்தில் வெளியே வந்துட்டாருன்னா பெரிய பேக்ஃபயர் ஆகும். செய்யாத குற்றத்துக்காக என்ன வந்து பழி வாங்கிட்டாங்க, அரசியல் பழி வாங்கினாங்க, ஏன்னா விசாரணை முடிந்தது துரிதப்படுத்தி எங்களை பழி வாங்கிட்டாங்க, நாங்கள் தப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு, நாங்கள் குற்றமற்றவர்களாக குற்றமற்றவர்கள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவசரப்பட்டு கைது பண்ணுற வேண்டாம் யாரையுமே. நீ பார்க்கலாம், அந்த வேலுமணியாக இருக்கட்டும் இல்லை வீரமணியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சார்ஜ் ஷீட் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கூட யாரையும் நேரடியாக கைது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் இந்த கொடநாடு விஷயங்கள் வந்து இது இது ஒருவேளை இப்போ எடப்பாடிக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிலாம் சொல்லி போனால் ஓபிஎஸ் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பார், சசிகலா அவர்கள் உள்ள வருவதற்கு கூட அது வாய்ப்பாக மாறும். இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுக நடப்பார்கள். அவர்கள் நாளைக்கு திருமதி சசிகலா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் போகிற ஒரு சூழல், ஆக இதெல்லாம் வந்து அதிமுகவில் என்ன கலோபரத்தை ஏற்படுத்தி என்பதை நாங்கள் பொறுத்திருந்தோம் பார்க்கலாம், அது சொல்ல முடியாது. ரெண்டாவது முக்கிய முக்கியமான இடத்துல நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை பரபரப்பு, இப்போ அவர் வந்து கோயிலை திறந்து விடுங்கிறாரு. அடுத்து வந்து நாம் தமிழர் கட்சி வீரவசனம், ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாக்கும் பிறந்தவன் இப்படியெல்லாம் சில வார்த்தைகள், அப்புறமா வந்து சக்களத்திங்கிற வார்த்தைகள், இதெல்லாம் முகஞ்சொலிய வலிக்கிறது. இருந்தாலும் கூட 6.85% எடுத்த நாம் தமிழர் கட்சி 0, அண்ணாமலை ஒன்றுமில்லை, ஒன்றியத்தில் வெறும் 8. இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, பிஜேபிக்கு இப்போ இந்த ஒன்றிய செயலாளர்கள் வந்து 8 கூட அவங்களோட சொந்த செல்வாக்கில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. இங்கே வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தான் சொல்லி சொல்லணும். நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மட்டும் தனிச்சுடுங்க, பிஜேபி தனியாகவும் அதிமுக தனியாகவும் மற்றெல்லாம் மட்டுமே கூட்டணி இருந்துச்சுங்கிறத பார்க்கும். இப்போ அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று நடக்குது. நீங்கள் ஏன்னா நீங்கள் சொந்த செல்வாக்கில் ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு ஒத்த ஓட்டெல்லாம் ஒருத்தர் வாங்க மாட்டார்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. கோயம்புத்தூர் ஒருத்தர் ஒரே ஒரு ஓட்டு வாங்குறாருன்னா அந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஓட்டு அண்ணாமலை அவர் இல்லைங்கிறாரு. ஆனா அவருடைய வார்டு வந்து 4வது வார்டு, 9வது வார்டுல யாரும் குடும்பம் இல்ல, ஆனாலும் போட்டியிடும் போது மோடி அமித்ஷா படத்தை போட்டு பண்ணிருக்காரு, வாங்கியிருக்காரு. அப்ப நீங்க இன்னும் சொல்ல போனா வானதி இங்க ஜெயிச்சாங்க, நீங்க கோயம்புத்தூர்ல ஜெயிச்சாங்கன்னு பார்க்கும்பொழுது அந்த அளவிற்கு மோசமான ஒரு இடத்துல தான் அந்த கட்சி இருக்கு. அப்ப இந்த ஒன்றிய செயலாளர்கள் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக அதிமுக ஓட் ட்ரான்ஸ்பர் இருக்கு. இல்ல சில இடங்கள்ல எப்படி இப்ப எம்ஆர் காந்தி ஜெயிச்சாரோ, இல்ல வந்து அந்த மாதிரி அந்த நாகர்கோயில் அந்த மாதிரியான இடங்கள்ல தென்காசி திருநெல்வேலியில கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்லலாம். இந்த 7 வட மாவட்டங்கள்ல அவங்களுக்கு எந்த விதமான ஓட் பேங்கும் இல்லைங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. தனிச்சனின்னாங்கன்னா அவங்களும் வந்து எப்படி நாம் தமிழரும் மக்கள் நீதி மையம் போனாங்களோ அந்த இடத்துக்கு தான் உறுதி, அதில் உறுதி தான். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு 6.8% அதுதான் கேள்வி. இந்த 6.8 வச்சே நீங்க சொல்லுங்க, இல்லை 6.8 வாங்கியிருந்தால் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன்றிய கவுன்சிலர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல டீம் இருக்கா, பேக்கிங் டீம் இருக்கான்னு தெரியல. நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் 140 மாவட்ட கவுன்சிலர்கள் உருவாக்கும் பொழுது அதில் 2 பேர் வந்து போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நீங்கள் வந்து யாருமே போட்டி இல்லைன்ட்டு அதை நான் எடுத்து பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக வந்து ஜெயிச்சதாங்க 2 பக்கமும். நீங்கள் வந்து சில மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது, யாரோட மனுக்கள்னா அதிமுக பாமக, ஆனால் நாம் தமிழர் வாபஸ் வாங்கியிருந்தார்.
அப்போ நானும் ஒருவேளை மிரட்டப்பட்டிருக்கலாம், நீங்கள் நாம் தமிழர் வந்து நீ நான் ஒருத்தர் தான் நிற்கிறேன் நீ வந்து விலகிக்கன்னு சொல்லி மிரட்டப்பட்டிருக்கலாம். இப்போ அவங்களுக்கு இங்கே உண்மையில் கட்டமைப்பு இருக்கா? நீங்கள் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து இல்லை இளைஞர்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க, ஆனால் கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எப்படி மக்கள் நீதி கட்டமைப்பு இல்லையோ அதே மாதிரி நாம் தமிழர்கள் கட்டமைப்பு இல்லைங்கிறது அது வெளிக்காட்டு. இன்னொன்று, நாம் தமிழருக்கான ஓட்டுங்கிறது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் தான். நீங்கள் வந்து இப்போ சட்டமன்றத்தில் இந்த சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டவங்களும் அடுத்த சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டோம்னா போட மாட்டோம். சீமானோட முதல் பேச்சை கேட்கும் போது உத்தியோகம் வரும், ஆ சீமான் மாதிரி தான் இருக்கணும் நம்ம அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த ஒரு தேர்தலுக்குள்ள ஒரு அரசியல் தெளிவு வந்துடுது, சீமான் பேசுறது எல்லாமே தவறு, அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமில்லாத ஆளுங்கிற புரிதல் ஏற்படும் பொழுது நாம் தமிழர்கிட்ட விலகி போகிறாங்க. அந்த ஓட்டு வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டாக இல்லாமல் ஒரு பெர்மனன்ட் ஓட்டாக மாறும்போது தான் நாம் தமிழர் வந்து ஒன்றரை கோடி. இப்போ அவருக்கு ரொம்ப யங்ஸ்டர் பிலோ 20 வாக்காளர்கள் ஒரு மத்திய தர வகுப்பினர் 40-50 வயது கூடியவர்கள் அவர் அவர்கிட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்களா? இல்லை இல்லை, முதல் நான் நிறைய வந்து முதல் தரை வாக்களிப்பவர்கள் இரண்டாம் தரை வாக்களிப்பவர்கள் அவர்கள் தமிழ் தேசியம் அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளே வந்து சீமானோட பேச்சு ஒரு மணி நேரம் கேட்டால் சீமான் மாதிரி தான் ஒரு தலைவர் வரணும்னு யோசிப்போம், ஆனால் அவர் பேசுறதுக்கும் அவர் செயல்பாட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. அவர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டுடைய ஸ்டெர்லைட் போராட்டமோ மீதியான பெரிய அளவில் ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டாக நாம் தமிழர் தமிழ்நாடு ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு ஒன்றும் செய்த மாதிரி இல்லை. ஒன்றும் இல்லை இல்லாத உண்டா? இல்லை இல்லை, இன்னும் அவர் ஈழம் பிரச்சனை தான் பேசுறாரு, பிரபாகரன் தான் பேசுறாரு ஒழியா, தமிழ்நாட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்காக அவர் எவ்வளோ தூரம் பேசுறாரு அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் பேசுவதை விட்டு இப்போ களத்தில் இருக்கிறாரா? இல்லை களத்தில் இல்லைங்கிறத ஒன்றில் வருது. இல்லை 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 தானே பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு முறையும் இலங்கை கிரிக்கெட் டீம் ஏதாவது வருது அப்போ நான் போராடுறேன், இல்லை ஐபிஎல் எதிர்த்து நான் போராடுறேன், அந்த மாதிரியான போராட்டங்கள் தான் பண்ணியிருக்காங்களே ஒழியா, நீங்கள் தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக எவ்வளோ தூரம் போராடுறாங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசணும். இன்னொன்று வந்து நீ தமிழரா தமிழர் இல்லாதவனா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை புறக்கணிக்க தான் செய்வாங்க. நீங்கள் அது அந்த அந்த கொள்கை நிலைப்பாடு அப்படின்னாலும் இவ்வளோ பெரிய 6.5% 6.75% வாங்கி ஒரு சீட்டு மாட்டீங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன், எனக்கு அதுதான் இல்லை அதான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் கிராமத்தில் ஜெயிக்கிறவங்க கட்டமைப்பு வேணும். நீங்கள் வந்து தேமுதிகிட்ட அந்த கட்டமைப்பு இருந்தது ஒரு காலத்தில், 2011 நீங்கள் தேமுதிக 330 அதுக்கு அடுத்ததாக 330 இடங்கள் ஒன்றரை கவுன்சிலில் வச்சிருந்தாங்க, இன்றைக்கி ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அது பார்க்கலாம் அந்த அளவுக்கு கிராமந்தோறும் அவங்களுக்கு கட்டமைப்பு இருந்தது. ஏன்னா அவர் ரசிகர் மன்றத்தில் அப்படியே மாற்றினார். அந்த மாதிரியான கட்டமைப்பு உருவாக்கு. நீங்கள் வந்து ஓட்டர்ஸ் இருக்காங்க நாம் தமிழருக்கு, கிராமத்தில் இருந்து ஓட்டு போடுறதுக்கு சில குறிப்பிட்ட சதவீதம் இருக்காங்க, ஆனால் கட்டமைப்பு இல்லைங்கிறத அது காண்பிக்குது. நான் பார்க்குறேன் சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் இருக்கும் அந்த விஜய ரசிகர் மன்றம் 177 இடங்களில் போட்டிட்டு 100க்கும் மேற்பட்டது இடங்கள் சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து புஷி ஆனந்த்னு சொல்லி அது, ஆனால் இவர் வந்து ஒரு பின்னாடி ஒரு இதை கொடுக்குறாரு, நேரடியாக சொல்லாட்டாலும் கூட ஒரு சப்போர்ட்டிவாக கொடுக்குறாங்க. இவருடைய இந்த அமைப்பு விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசியல் எதிர்காலம் என்றால் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு? விஜய்க்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குது, நீங்கள் வந்து அது சில மனசில் மனசில் இருக்குது, அதை காமிச்சிருக்கிருக்காரு. ஆனால் ஒரு டைமிங் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறாரு. இப்போ அவரோட அப்பா சந்திரசேகரே வந்து கட்சி துவக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தாரு, முதல்ல அவர் அப்பாவை கண்டிச்சு பார்த்தாரு, அதுக்கப்புறம் வழக்கே போட்டார், நீங்கள் வந்து எங்கள் அப்பா என்னை எதிர்த்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா மேலே வழக்கே போட்டிருக்காரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் என்ன பார்க்குறாரு, நம்ம ரொம்ப லேட்டாக வரக்கூடாது, இப்போ ரஜினிகாந்த் மாதிரியோ இல்லை கமல் மாதிரியோ 70 வயசில் வந்துருக்கோம், 50 வயசுலேருந்து கொஞ்சம் பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு சில கமர்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ அவர் படம் நடிச்சார்னா அவர் எவ்வளோ நிறைய கோடி வாங்குறாருன்னு, அதை அவர் கெடுத்துக்க விரும்ப மாட்டார். அப்போது நேரடியாக நான் களத்தில் வரல, ஆனால் இந்த வாட்டி என்னோட முகத்திற்கு என்ன வலிமை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்கலாம். 24 அவர் வாய்ப்பு இருக்கா? 24 இல்லை 26 இல்லைங்க. இந்த ஜெயித்தது அவர் சொல்கிற மாதிரி 110 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அதுவும் ஒரு கிராஸ் ரூட்டில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் அனுப்பும். இருக்கு நிச்சயமாக பாசிட்டிவ் சைன். நம்ம வந்து ஒரு இந்த மட்டத்தில் கூட நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நான் எப்படி விஜயகாந்த்துக்கு சொன்னேனோ அதே மாதிரி விஜய்க்கும் வந்து கிராமத்தில் கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காண்பிக்கும், இது காண்பிக்கும். ஆனால் நீங்கள் இதை உடனடியாக முடிவு பண்ணி 2024 வர்றேனா அப்படிங்கிறதெல்லாம் அவர் முடிவு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்லோவாக வந்து இப்போ நீங்கள் அடுத்து அவருடைய படங்களில் அவர் ஆடியோ ரிலீஸ் பேசும்பொழுது அரசியல் பேசலாம், ஏன்னா இவங்க அதை தவிர வேறங்கி பெருசாக அரசியல் பேசுறது இல்லை. இப்போ அதில் ஏதாவது அரசியல் பேசுகிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். போக போக நீங்கள் கட்டமைப்பை உருவாக்குறாரா, அது வந்து வேறு பெயர்களில் மாற்றுறாரா, உண்மையில கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிற போக போதான் தெரியும். நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வெற்றி பெற்றவங்களும் வந்து நிச்சயமாக வேலை செஞ்சுருக்காங்க, ஏன்னா கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் வேலை செய்ய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் ஒரு கிராம ஊராட்சி வார்டில் ஜெயிச்சிருந்தா கூட அங்கேயும் திமுக நின்றுருப்பாங்க, அதிமுக நின்றுருப்பாங்க, அவர்களும் எதிர்த்து இந்த விஜய் மக்களுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற பெரிய விஷயம் வந்து பார்க்குறேன். ஓவராலாக நிகழ்ச்சியினுடைய இறுதியில் ஒரு கேள்வி, திமுக ஒரு தேனிலவு பீரியடை மார்ச் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரலில் மே மாதத்திலிருந்து இதுகாரம் அடைந்திருக்கின்றது, திமுகவினுடைய ஒரு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லையோ என்று கேட்கக்கூடிய அளவுக்கான சூழல் இந்த வெற்றி. இனி திமுக எப்படி செயல்படும்? ஏன்னால் அந்த கட்சியின் மீது கடந்த காலங்களில் பல பார்வைகள் உண்டு. இவர்கள் ரவுடீசத்தை முன்னெடுப்பார்கள், கட்ட பஞ்சாயத்தை முன்னெடுப்பார்கள், ஊழல் பேர்வல்கள், அதிகாரம், இப்படியெல்லாம் திமுகவின் மீது திரு கருணாநிதி உண்டு.
நிறைவாக இவ்வளவு பெரிய வெற்றியை செய்த பின்பு திமுக எப்படி இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? அடுத்த கட்டமா எப்படி அவர்கள் மூவ் பண்ண போறாங்க? இல்ல, அரசியல்ல வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லதான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா இதே வார்த்தையை பயன்படுத்தினார், கண்ணு கெட்டு வரை தூரம் தூரம் வரை எதிரிகளை இல்லைனார், அப்புறம் கொஞ்ச நாள் சிறைக்கு போக வேண்டியது இருந்துச்சு, திரும்ப அவர் வெளியே வந்தாங்க, ஜெயிச்சாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப ஸ்டாலின் அதிமுக வருவான அமைப்பாக நீங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க 2019 2020 கூட அவரோட தலைவரான் கேள்வி கேட்டவங்க இருக்கிறாங்க. ஒரு 3 வெற்றி, பாராளுமன்ற தேர்தல் வெற்றி, சட்டமன்ற தேர்தல் வெற்றி, ஊரக தேர்தல் வெற்றி வந்து நம்ம எந்த அளவுல ஒரு தலைவரான் கேட்டவர் இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிறது வெற்றி தான் அவருக்கு அதை கொடுக்குதுன்னு நினைக்கும். யாராலும் இது சாத்தியம் தான். இது வந்து ஏன்னா ஸ்டாலினே வந்து கொஞ்சம் அவர் என்னன்னா இந்த மக்களுக்கு பணி செய்ய நமக்கு கடமை இருக்கு, அதை நீங்க ஒழுங்காக செய்யுங்க தான் சொல்லி சொல்றாரு. அதுதான் நீங்க நான் நீங்க எவ்வளவுதான் பிரச்சாரத்துக்கு போனாலும், எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போனாலும், ஓபிஎஸ் பிரச்சாரத்துக்கு போனாலும், எவ்வளவு பிரச்சாரத்துக்கு போனாலும் நேரடியாக என்னை பாதிக்கின்ற விஷயங்கள், எனக்கு வந்து நன்மை பயக்கிற விஷயங்கள் இருந்தால் நான் ஓட்டு போடுவேன். நான் தான் சொன்னேன், நீங்க வந்து இலவச பேருந்து அப்படிங்கிறது மகளிருக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா நான் ஓட்டு போட தயாராக இருக்கேன். அது முக்கியமா குறிப்பிட்டு இலவச பேருந்து கிராமப்புறங்கள்ல நல்ல வேலை செஞ்சது, நல்லா செஞ்சது. அப்ப நீங்க சொல்றீங்க இலவச பேருந்து, ஆவின் பால், நீங்க பெட்ரோல் விலை குறைத்தது போன்ற விஷயங்கள் எல்லாம் வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற பக்கம். கொரோனாவுக்கு 4000 கொடுத்தது. இன்னொன்னு நீங்க வந்து 100 நாள் திட்டம் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் சொல்லிட்டு நீங்க எந்த பிரச்சனைகள் சொன்னாலும் நான் முடிச்சு கொடுப்பேன் சொல்லி அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நேரடியாக என்ன பாதிக்கும் பொழுது சரி ஸ்டாலின் எனக்கா பண்றாரு. நீங்க வந்து பல நேரங்களில் பேசும்போது ஜெயலலிதா ஐயா ஓட்டு போறீங்கன்னா எனக்கு வந்து அம்மா லேப்டாப் கொடுத்துருக்காங்க, என் பையன் என் பசங்க படிக்கிறாங்க, உதவி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி கலைஞருக்கும் சொல்லுவாங்க. அப்போ நேரடியாக பாதிக்க போகும்போது அவர் பெர்மனன்ட் ஓட்டராக மாறுறாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு நல்ல ஷிஃப்ட் வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெண் வாக்காளர்கள் அதிமுக பக்கம் வந்து திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், முக்கியமான இது வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. அப்போ இது ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுக்கான பிரச்சனைகள் இங்கே தீர்க்கப்படுகிறது அப்படின்போது அது நடக்குது. நேர்மறையான அரசியல் செய்யும்பொழுது இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க, ஒரு பக்கம் நமக்கு ஒரு தலைகணமும் வரலாம், சில நேரம் வெற்றியும் தலைகணத்தை அது இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய நம்மளுக்கு பணிச்சிருக்காங்க, அந்த சேவையை ஒழுங்காக செய்வோம் அப்படின்ட்டு இவங்க புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் நான் பார்க்குறேன். இன்னொரு ஒரே ஒரு கேள்வி தான், அடுத்த மாநகராட்சி தேர்தல் எப்போது வரப்போகிறது? டிசம்பர் ஜனவரின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது வரலாம். என்ன கேட்டீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகள் சில கூட்டணி கணக்குகளை மாற்றலாம். இப்போ குறிப்பாக பாமக வந்து இப்போ இதில் ஒரு யுக்தியாக நினச்சி நின்னாங்க, பெரிய அளவுக்கு வெற்றி பெறலை. நீங்கள் இப்போ இதே மாதிரி தனிச்சு நின்னாங்கன்னா, நகர்ப்புற தேர்தல் தனிச்சு நின்னாங்கன்னா பெரிய சூசைடாக இருக்கும், தற்கொலை சமமானதாக இருக்கும். அப்போ இவங்க மறுபடியும் அதிமுக கூட்டணி போகிறாங்களா, இல்லை திமுக பக்கம் கூட்டணி போலன்னு பேசி பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நாம் தமிழர், அதே மாதிரி மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் நீதி மையம் கொஞ்சம் சிட்டி பேஸ்ட் பார்ட்டி அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் ஊரக தேர்தல் பெருசாக சோபிக்கலை. நகர்ப்புற தேர்தலையும் தனிச்சு நின்னா எப்படி இருக்கும்னு தெரியல. அப்போ அவங்க சில கூட்டணி கணக்குகளை முன்னெடுக்கலாம். இந்த கூட்டணி கணக்குகள் வரக்கூடிய சென்னை மாநகராட்சியிலலாம் மாறும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது, மறைவாழ் நிறையா இருக்குது. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத அவர்களுக்கு ஃபேவரேட் தான் சென்னை நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் ஊரகுளாட்சி தேர்தலில் இந்த நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சீட்டு கேட்டாங்க அப்படிங்கிறது பெருசாக வெளியே வரல. இங்கே அந்த சிக்கலாக மாறும். நீங்கள் 12 மேயர் 14 மேயர் இருக்கா, எனக்கு ஒரு மேயர் கொடுங்க, எனக்கு 2 மேயர் கொடுங்க, ஆவடியோட சேர்த்து தாம்பரத்தை சேர்த்து 15 மேயர் 15 மேயர் வரும். இப்போ சில பேர் மதிமுக கேட்பாங்க, ஆவடி அந்தரிதாஸ் இருக்கார், எனக்கு மேயர் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரு. இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ அதை எப்படி நெகோஷியேட் பண்ணி கொண்டு போகிறாங்க, காங்கிரஸ் எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்கிற பொறுத்து இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நம்ம ரொம்ப குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கான ஓவரால் பெர்செப்ஷன் இந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி அந்த அரங்கத்துக்கு வந்து சேர்ந்தவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொண்டு நன்றி தேங்க்யூ.